ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் பச்சைப்பயிர் குழம்பும் பால் சுறா கருவாடும் பண்ணி காமிக்க போகிறேன். பச்சைப்பயிர் குழம்பு பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு பச்சைப்பயிர் போட்டுக்கலாம். அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடயே ஒரு நாலு பல் பூண்டும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அது குக்கரை மூடி வச்சு அஞ்சு விசில் வர்ற அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் நான் கடாய் வச்சுருக்கேன், ஆயில் ஊற்றிருக்கேன். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் நல்லா சூடாயிருக்கு. நான் இப்போ கடுகு போட போகிறேன். கடுகு நல்லா வெடித்ததும் வரமிளகு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அது கூடயே வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோம். இப்போ ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பச்சைப்பயிரை சேர்த்துக்கலாம். இது தண்ணி நல்லா சுண்டி வற்றி வரணும். லைட்டான கிரேவி பதத்தில் நம்ம இதை இறக்கிக்கலாம். பாருங்கள், தேவையான அளவுக்கு உப்பு சரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. கிரேவி பதம் வந்ததும் நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், பச்சைப்பயிர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நான் பால் சுறா கருவாடு எப்படி ஃப்ரை பண்ணுறதுங்கிறத காமிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ பால் சுறா கருவாடு ரெண்டு பேக்கெட் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துருங்க. ஏன்னா சின்ன சின்ன மணல் துகள் இருக்கும், ஸோ அலசும் போது அது போயிடும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இது கூட நான் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து கலக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி உப்பு இருக்கும் கருவாடில், அதனால் நீங்கள் உப்பு சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறணும். இப்போ நான் ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கருவாடு துண்டுகளை பரவலாக எடுத்து போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வெயிங்க, அப்போ தான் கறியாமல் இருக்கும். இப்போது இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் பீஸ் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பச்சைப்பயிர் குழம்பு கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சுட சுட சோறும் பச்சைப்பயிர் குழம்பும் பால் சுறா கருவாடும் நல்ல மேட்ச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் பஃபகேம்ஸ். நன்றி, வணக்கம்.